வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி பல்வேறு விதமான அரசு வேலை அப்டேட் பண்ணுறோம். அந்த அப்டேட் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரத்துக்கு இது மிகவும் அவசியம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அலுவல் உதவியாளருக்குண்டான தமிழ்நாடு அரசில் காலி பணியிடங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் சென்னை மண்டல மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் காலியாக உள்ள ஓர் அலுவலக உதவியாளர் பணியிடத்தை பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் பிரிவில் கீழ்காணும் தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறையில் ஒரு அலுவலக உதவியாளர் ஒரு வேகன்சிஸ் இருக்குது, இதை ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ விண்ணப்பிக்கலாம். ஸோ இவர்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஒன்னில் 15,700 58,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. இவர்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும், 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றுத்தல் வேண்டும், தமிழில் எழுத படிக்க அவசியம் தெரிந்திருத்தல் வேண்டும், மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருத்தல் வேண்டும், வயது வரம்பு ஆதி திராவிடர், ஆதி திராவிடர், அருந்ததியினர் மற்றும் பழங்குடியினருக்கு 18-37 வரைக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினராக இருந்தால் 18-32 வரைக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ முஸ்லீம் வகுப்பினர் 18-34, இதர வகுப்பினராக இருந்தால் 18-32 விண்ணப்பிக்கலாம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் 10/1/2022 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பத்தை கீழ்காண முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ஸோ அட்ரஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கீழ்கண்ட முகவரியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இணை இயக்குனர் மண்டலம் சென்னை அலுவலகம் டிஎம்எஸ் வளாகம் 3 தளம் தேனாம்பேட்டை சென்னை 606. தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஏன்னா சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனையர் ஜே விஜயராணி இவர்கள் வந்து கூறியிருக்கிறார். ஸோ உங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். அப்ளிகேஷன் என்ன பண்ணணுன்றதை முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ உங்களுடைய பயோடேட்டா ஃபார்ம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க, மேலும் உங்களை கல்வி தகுதியை அதில் ஃபில் பண்ணிக்கோங்க, உங்கள் கல்வி தகுதி சான்றிதழ்களின் நகல்கள், ஆதார் அட்டை மற்றும் உங்களுடைய ஓட்டர் ஐடி இருப்பிடத்திற்கான சான்றிதழ், ஓட்டர் ஐடி இல்லை ரேஷன் கார்டு அந்த மாதிரி சான்றிதழ்களுடைய நகல்களை இணைத்து அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புங்க, அவங்க உங்களை நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.